டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான வால்நட்டு, பாதாம், பொரிகடலை இதெல்லாம் வச்சு ஒரு லட்டு, ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மூணுமே, வால்நட்டு, பொரிகடலை, பாதாம் மூணுமே ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு டைரெக்டாக வீடியோலேயே பார்க்கலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வால்நட் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொரிகடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம். மூணையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம பொரிகடலை கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த அடுப்பில் இருக்கட்டும். இதுலேயே நம்ம ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரிகடலை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெல்லம் இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் இதில் எப்படின்னா, இப்போ ஒரு 200 கிராம் பாதாம், வால்நட்டு, பொரிகடலை எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை அதை விட கம்மியாக சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமானாலும் ஒரு ஒருத்தவங்களோட டேஸ்ட் பொறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆளும் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை அதில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரில் இதை கொட்டிடலாம். சூடாக இருக்கிறத அப்படியே கொட்டிட்டோம். கொட்டிட்டு லைட்டாக இது சூடாக ஆறினதும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை பிடிச்சு இப்படி உருட்டினீங்கன்னா ஒரு உருட்டுற மாதிரி ஒரு லட்டு பதம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம இந்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதமும் நெய் மாத்திரம்தான் இதில் இருக்குது. ஸோ அந்த இதோடு லைட்டாக சூடாக இருக்கிறப்பே நம்ம உருண்டை உருண்டையாக லட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே லட்டுவாக ஒட்டியாச்சு. நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான வால்நட் பாதாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இது ஒரு ஸ்வீட் ஐட்டம்ங்கிறதுனால அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் சுகர் கூட சேர்க்கல, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.